கிருஷ்ணகிரி மாவட்டம் சூக்காடி கிராமத்தில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் தொடர்பாக இருதரப்பை சேர்ந்த 23 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 13 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மூவேந்தர். வணக்கம் மூவேந்தர், விவரங்கள். நிச்சயமாக சுபா, கிருஷ்ணகிரி மாவட்டம் கேர்பெட்டியம் அடுத்த சோக்காடி கிராமத்தில் இருவேறு சமூகங்களைச் சேர்ந்த 300 மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில் ஊரின் மத்தியில் கடந்த சில வருடங்களாக மாரியம்மன் கோவில் புதுப்பிக்கும் பணியானது நடைபெற்று வரும் போது கிரனைட் தூசி துகள்கள் பட்டியலின மக்கள் குடியிருப்பு பகுதிக்கு பரவியதின் பேரில் அந்த தூசி துகள்கள் குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் இருக்க வேலை செய்யும் பகுதியை சுற்றிலும் திரை அமைத்து வேலைகளை செய்ய பட்டியலின இளைஞர்கள் கூறியதாக தெரிகிறது. இதனால் இரு தரப்பினரிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினரும் இதே மோதல் அதிகரித்த நிலையில் நள்ளிரவில் நேற்று ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டும் பட்டியலின மக்களின் வீடுகள் மீது கற்களை வீசியும் கீற்று கொட்டைகளை கொளுத்தியும் தீ வைத்து தகராறில் ஈடுபட்டனர். இதனால் சோக்காடி பகுதியே பெரும் பதற்றம் காணப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பாக கிருஷ்ணகிரி காவல் கண்காணிப்பாளர் சரோஜ்குமார் தாகூர் தலைமையிலான 100 மேற்பட்ட போலீசார் சோக்காடு பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கலவரம் தொடர்பாக அதிமுக ஒன்றிய செயலாளர் சோக்காடி ராஜா உட்பட 23 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 6 பேரும் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த 7 பேரும் என 13 பேர் இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு உள்ள நிலையில் இவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உட்பட 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக தலைமறைவாக உள்ள அதிமுக ஒன்றிய செயலாளர் சோக்காடி ராஜா கலவரத்தில் ஈடுபட்ட மேலும் சில வீடியோ கொண்டு தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.